தயாரிப்பாளர் அசோக் குமாரோட இந்த தற்கொலை ரொம்ப பெயின்ஃபுல்லான, ரொம்ப வருத்தப்படக்கூடிய, நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். இது நம்மளுக்குள்ள பல கேள்விகளை உருவாக்கியிருக்கு. முதல்ல தமிழ்துறை எந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிற ஒரு ட்ராஜடியாக இருக்குது. எல்லாரும் கடன் வாங்கி தான் சினிமா எடுக்கிறோம், அதை வந்து தவிர்க்க முடியல. அதை கஷ்டப்பட்டாவது எப்படியாவது தீர்க்கணுங்கிற ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்படி சாகிற அளவுக்கு, அதுக்கு தூண்டுற அளவுக்கான ஒரு டார்ச்சர், இதை நம்ம ஒத்துக்க முடியாது. அது அரசோ இல்லை லாவோ பார்த்துக்கணும். ஆனால் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்த ஒரு தற்கொலை. ஆனால் தமிழ் திரையுலகத்தில் இப்படி தெரியாமல் எத்தனையோ தற்கொலைகள் நடந்திருக்கு. எத்தனோ பேர் வீடை வித்துருக்காங்க, ரோட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வெறும் ஃபைனான்சியல்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கு எத்தனை பேர் காரணமாக இருக்கோங்கிறது நம்ம மனசாட்சி நம்ம பார்த்துக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம். இதுக்கு நிறைய பேர் காரணமாக இருக்கும், இன்றைக்காவது நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது முதல்ல சினிமாங்கிறத வந்து மக்களுக்கு ஒன்று தெரியணும். நீங்கள் வந்து சில பிரபல நட்சத்திரங்கள் கோடி கோடிக்கான சம்பாதிக்கிறவங்கள பார்த்து சினிமாவில் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. பெரிய பெரிய நாயக நடிகர்களோ பெரிய நடிகர்களோ என்னை போன்ற நடிகர்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், பெரிய சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் வந்து 10% மட்டும்தான். பட் 90% ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் சிறு பட தயாரிப்பாளர்கள், அங்கே தான் பெரிய பிரச்சனையாக நடக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்போ இனிமேல் தவிர்க்க முடியாது, இதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம மனசாட்சியை கேட்க வேண்டியதாக இருக்குது. யார் காரணம் இந்த சூழ்நிலைக்கு? முதல்ல வீட்டிலேருந்தே க்ளீன் பண்ணலாம். முதல்ல தமிழ் திரையுலகத்தில் சில மாற்றங்கள் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு லீகலான பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இனிமேலாவது கருப்பு பணத்தை வாங்குறதோ, ஹையர் பேமெண்ட்டுகளை வாங்குறதோ, செலவு அதிகமாக ஆக்குறதோ, ஒரு தயாரிப்பாளர் மேலே இவ்வளோ பெரிய பாரத்தை யார் யார்கிட்டயோ போய் கை நீட்டு கண்டு வதிக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறது நம்ம நிறுத்த வேண்டியதாக இருக்குது. முதல்ல உலகத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே, இதுவரைக்கும் நடந்தது வேற, இனிமேலாவது நம்ம இப்படி ஒரு ப்ரெஷர் போடாமல் தயாரிப்பாளர்கள் மேலே கருப்பு பணம் வாங்குறது நிறுத்த வேண்டியதாக இருக்குது. இரண்டாவது, அரசு இதுக்குள்ளே தலையிட வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு துறை எல்லா வரியும் கட்டி ஒரு பாதுகாப்பு இல்லாத துறையாக இந்த சினிமா துறை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலை 30 ரூபா 15 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தியேட்டர்ஸில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டை ஏற்றுவாங்க. ஆனால் வரி மட்டும், மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ண வரி மட்டும் எவ்வளோ கலெக்ட் பண்ணோ அவ்வளோதான் கொடுப்பாங்க, சரியான கணக்கு கொடுக்குறதில்ல. இதனால் மக்கள் கொடுக்குற வரியும் அரசுக்கு வராமல் இருந்தது. அண்ட் நம்ம படம் எவ்வளோ சம்பாதிச்சுங்கிறது எங்களுக்கு வந்து தியேட்டரில் கணக்கே வராமல் இருந்தது. இதனால தான் இந்த நிறுவனம், நான் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட்டாகவும் பேசுகிறேன், விஷால் சார்பாகவும் பேசுகிறேன். நம்ம வந்த உடனே சொன்னது நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அதுதான் இப்படி தூண்டுது. ஒவ்வொரு தயாரிப்பாளனும் ஒரு படம் எடுத்து எங்கேருந்தோ வட்டிக்கு காசு எடுத்துட்டு வந்து வீடு எல்லாத்தையும் வச்சு அதுக்கான ஒரு விவசாயிக்கு எப்படி அவன் வளர வலைக்கு கரெக்டான விலை இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு எப்போ வருது என்ன வருதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதை வந்து யோசிக்க வேண்டியது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் லெவலில் எல்லா இடத்துலையும் ஒரு திருட்டு வீசியடியை ஒழிக்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் எல்லாத்தையும் போட்டு பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு எதுவுமே வராது. நடிகர்கள் நம்ம எல்லாருமே வந்து சம்பளம் வாங்கி போயிட்டோம். ஆனால் கடைசியில் வந்து இதோ இந்த மாதிரி யார்கிட்ட கணம் கை நீட்டு பாண்ட அங்கே வந்து காசு வாங்கியிருக்கோம், அங்கே வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அரசு இதை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மக்கள் பொதுவாகவும் கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு படத்தை வந்து நம்ம வந்து காசு கொடுக்காம திருட்டு விசிடியில் பார்த்து ஏதோ ஒரு சேனலில் பார்த்து அது நம்மளது இல்லைன்னு நினைக்கிறோம். பட் நம்மளுக்கு தெரியாமையே இப்படி எத்தனையோ சிறு பர தயாரிப்பாளர்கள் அவங்க அவ்வளோ படம் பண்ணியும் அது ஃப்ரீயாக எங்கேயோ திருட்டு விசிறுத்தாமல் எங்கேயோ படம் பார்த்து அது தியேட்டரில் வர முடியாமல் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய உயிரையும் இழக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு ஃபைனான்சர்னால் இவ்வளோ பெரிய ஒரு துன்பம் நடந்திருக்கு, இதை நம்ம கண்டிக்கிறோம். ஆனால் இது இதே நேரத்தில் நம்ம எல்லாருமே யார் யார் இதுக்கு காரணமாக இருக்கும் இந்த சூழ்நிலைக்கு எங்களை மனசாட்சியோடு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இனிமேல் என்னோடய தயாரிப்பாளர்களுக்கு நம்ம ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலேருந்து சொல்கிறது ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லி தான் ஆகணும். அதுதான் விஷாலோடையும் பேசினேன், நம்ம எல்லோரும் ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கோம். அதாவது எந்த தயாரிப்பாளரும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வாங்கின காசுக்கு மேலே வட்டியை கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா
யாரும் இல்லைன்னு இப்பேற்பட்ட ஒரு முடிவுக்கு போகாதீங்க. வாங்க, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்குது, உட்காந்து பேசுவோம். நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு பேசுகிறோம். உங்களை தனியாக விடமாட்டோம். தனியாக விட வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை. அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டு ஏதோ நம்ம பிரச்சனை இல்லை, இன்னொருத்தர் பிரச்சனையும் இல்லை. இது எல்லாத்தையும் பார்த்து தான் இதை ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு நம்ம வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு வந்திருக்கோம். இனிமேலாவது நம்ம எல்லா தயாரிப்பாளர்களும் ஒன்றா இருந்து நம்மளுடைய கஷ்ட சுகங்களை நம்ம பகிர்ந்துக்கிண்டு யாரோட பேச முடியுமோ அவரோட பேசி தீர்த்துக்கிற வேலையை பார்ப்போமே தவிர, வாழ்க்கையில் மனிதன் வாழ்கிறதுக்கான காரணங்களை தேடணும், சாகிறதுக்கான காரணங்களை நம்ம தேடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு எல்லா துறையிலையும், அது விவசாயத்துறையும் இருக்கட்டும், சினிமா துறை இருக்கட்டும், சாமானியம் காமன் மேன் இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுக்கு அறியாமல் எங்களை எது அடிக்குது, நம்மளை ஏன் இப்படி துன்பத்துக்கு தள்ளுதுன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் உணர வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் இதுக்கு பொறுப்பு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் இதுக்கு காரணமாக இருந்திருக்கோம். இந்த நிலை வேண்டாம். இனிமேல் இப்பேற்பட்ட ஒரு ட்ராஜடி, இன்னொரு உயிரை நம்ம இழக்க வேண்டாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசின உடனே உடனே பதிமாவதி, ஓகே சொல்லுங்க. இப்போ பத்மாவதி, பத்மாவதி படத்தில் தீபிகா படுகோனைக்கு 10 கோடி ரூபாய் இந்து அமைப்பு தலை கொண்டு வர்றது, இதுக்கு தமிழகத்தில் வந்து எவ்வளோ மோசமான ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிக்கிறேன். அதாவது பத்மாவதிக்கும் அல்லாவுத்தீன் கில்ஜிக்கும் ஒரு காதலுக்கான ஒரு காட்சி இருக்கு, அவங்களுக்கு ஒரு கனவு காட்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதை தயாரித்தா அதை இயக்கிய இயக்குனர் வந்து இல்லைங்கிறாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத வந்து ஒரு அரசு நியமிக்கப்பட்டிருக்க ஒரு சென்சார் போர்டு டிசைட் பண்ணும். அதை விட்டுட்டு நீங்களாக ஒரு முடிவை எடுத்து ஒருத்தனோட தலையை வெட்டுறேன், ஒருத்தனோட மூக்கை வெட்டுறேங்கிறது எந்த அராஜகம்? அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கிற அவங்களுடைய ஒரு மனுஷனை இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? அதையே நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. இதை பாருங்கள், ஜனநாயகத்தில் வந்து பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் இருக்கிற நாடுகள், ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தை யாராவது புண்படுத்துகிறாங்கிற ஆதங்கம் வர்றது தவறில்லை, அதுக்கு வந்து கேள்வி கேட்கறது தவறில்லை. ஆனால் எப்படி கேள்வி கேட்குறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பொறுப்பில் இருக்கிறவங்க இதை யோசிக்கணும். லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வருது அப்படின்னு இல்லை, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லுது, இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்டை போய் பேன் பண்ணணும்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டோட பெரியவங்களா நம்மளா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இல்லைங்க அது வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் ஆகட்டும், சென்சர்லேருந்து ஏதாவது பிரச்சனை தான் நம்ம உள்ளே வர முடியுமே தவிர அதுக்கு வந்து அங்கே போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் மிரட்டிக்கிட்டு யான் தான் அரசியல், நான் தான் சட்டம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நான் கேட்குறேன். இப்போ கமலஹாசனும் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமலுக்கு வந்து படம் இல்லாதனால அரசியலுக்கு வந்தாருமோ, ரஜினிக்கு வந்து படம் வந்தால் மட்டுமே அரசியலுக்கு வர்றது எப்படி பார்க்குறது? இதை பாருங்கள், கமல் சார் ரஜினி சாரை வந்து அவ்வளோ சின்ன விஷயமாக நம்ம பேசிட முடியாது. 40-50 ஆண்டு காலம் மக்களோடு இருந்து படங்களை படைத்து ரொம்ப பொறுப்பாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தமிழ் நாட்டில் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு அரசியலுக்கு வர்றது தவறில்லை. அரசியலுக்கு வர்றதுங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, அவங்க வரலாம். அதில் எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்லுங்கள்? அதுக்குன்னு யாரோ ஒருத்தர் சும்மா கமல்ஹாசன் சாருக்கு படம் இல்லை சினிமா இல்லைன்னு சொல்வீங்க, ரஜினி சாருக்கு வந்து படம் வந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ பிஸ்னஸ் இல்லாத ஃப்ளாப்பான நடிகர்கள் அவங்க, பொறுப்பு இருக்கணும் நம்ம கேள்வி கேட்கும்போது. எப்படி எப்படி கேள்வி கேட்கலாம்? 96 ரஜினி வர வரேன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்காங்க. வரும்போது வருவாங்க, வரேன்னு சொல்கிறதுல தவறு இல்லையே. நீங்கள் ஏன் வரமாட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம், வரவே கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எதை நிறுத்தணுமா அவருக்கு? ஆமாம், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு போடக்கூடாதுங்கிற உரிமை இல்லைங்கிறத சொல்றதுக்கு நீங்கள் யாரு? ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்துக்கங்க இல்லையா? பேசவே கூடாதுன்னு மிரட்டுற வேலையை வச்சுக்காதீங்க இல்லையா? கமல் சார் மிரட்டுற அளவுக்கு பெரிய ஆளாயிடுவீங்களா நீங்க? தவறில்ல. தற்போது பிஜேபி அரசு எப்படி பார்க்குது, எப்படி பார்க்குது இந்த பாருங்க, இந்த நாட்டில் பிரச்சனை என்ன எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். மறுபடியும் நான் தான் என் ஸ்கூல் பண்ண, மக்களும் யோசிக்கணும், மக்களும் யோசிக்கணும், பார்க்கணும் என்ன நடக்குது. இன்றைக்கி வந்து ரீசெண்டாக வந்து நான் வந்து ஒரு பேட்டியில் வந்து நடிகர்கள் நடிகர்கள்ங்கிற காரணத்துக்காக சினிமா வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதை பாதியில் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி? அப்படி இல்லை, எல்லாரும் வரலாம். இன்றைக்கி வந்து என் ஜாதிகாரன் ஓட்டு போடுறதோ, எனக்கு செலவாக்கு இருக்கிறவனுக்கு ஓட்டு போடுறதோ, பணம் வாங்கி ஓட்டு போடுறதோ, இல்லை ஒருத்தர் நடிகன் மட்டும்ங்கிறதுனால ஓட்டு போடுறது எல்லாமே சமம்னு சொல்கிறேன். எந்த நடிகன் நான் வந்தாலும் இன்றைக்கி ஒரு மக்களுக்கு ஒரு மாற்றம் வரும்போது மக்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு நம்ம ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அவருடைய கொள்கைகள் என்ன, அவங்க எந்த நமக்கு தேவையான மாற்றத்தை அவங்க கொடுப்பாங்களாங்கிற நம்பிக்கைக்கான மாற்றங்களை சொல்கிறாங்களான்னு கேட்டு
அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கி கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போட்டு போட்டு தான் இவ்வளோ நிலைமைக்கு எல்லா ஆட்சியும் ஒன்றா தானே இருந்திருக்கு. இன்றைக்காவது நம்ம வந்து யோசித்து ஓட்டு போடலன்னா நாளைக்கு அவங்க தவறு செய்யும்போது கேட்குற உரிமையை நம்ம இழந்துடுவோங்கிறது தான் சொல்கிறோம். அது மக்கள் தான் முடிவெடுக்கணும், மக்கள் எடுப்பாங்க. நான் இன்னைக்கு யாருக்குமே இவர் தான் சொல்ல மாட்டேன். நான் மக்களுக்கு, நான் இப்போ மக்கள் பக்கத்தில் தான் பேசுகிறேன். நான் அரசியல் வரீங்களான்னு கேட்குறேன். நான் ஏன் வர மாட்டேங்கன்னா, நான் முதல்ல குடிமகனாக வாழணும்னு ஆசைப்படுறேன். இனிமேல் எங்கே அரசியல் நடந்தாலும், எங்கே எலெக்ஷன் நடந்தாலும், நான் வந்து மக்களோட நின்று மக்களை சொல்வேன், தயவுசெய்து நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து உங்களுடைய உரிமையை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள், வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் நான் இவங்களை எல்லாருக்கும் தலைவன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. மக்கள் சொல்லணும் யார் தலைவன், அது தேர்தல் முடிவு பண்ணும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.